ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான புனுகுலு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். புனுகுலுவை நார்மலாக மைதா மாவில் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் உளுந்து மாவு பயன்படுத்தி செய்ய போகிறோங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறக்கும் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறக்கும் ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான புனுகுலு ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கப் போல் உளுத்தம் பருப்பை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம். உளுத்தம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரத்திலிருந்து ரெண்டு மணி நேரம் போல ஊற வச்சா சரியா இருக்கும். இதோடவே இன்னொரு பவுல்ல ஒரு கால் கப் போல பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்புக்கு கால் கப் அளவுக்கு பச்சரிசி சரியான அளவு. நீங்க எந்த கப்ல மெஷர் பண்ணாலும் அதே கப்ல பச்சரிசியையும் எடுத்துக்கோங்க. இப்ப அரிசியையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். அரிசியும் உளுந்தும் ஒரு மணி நேரம் போல ஊறி வரட்டும். ஒரு மணி நேரம் போல அரிசியும் உளுந்து ஊறி இருக்குங்க. உளுந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடைச்சு பார்க்கும் போது நல்லா ஈஸியாவே உடைக்கிறக்கு வரணும். இப்ப நம்ம ஊறின உளுத்தம் பருப்பையும் அரிசியையும் மிக்சியில சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசியை அரைச்சிருவோம், அதுக்கப்புறமா நம்ம உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். இப்ப அரிசியை மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கல, ஒரு மணி நேரம் போலதான் ஊற வச்சிருக்கோம். கொஞ்சம் ரவ ரவையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்பதான் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இப்ப இதுலயே நம்ம ஊற வச்சிருக்கிற உளுந்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்ம உளுந்து மாவுக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த பேட்டரை விட கொஞ்சம் வந்து லூஸா இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா மிதந்துட்டு வரணும். அப்போ தான் நம்ம புனுகுலு எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்ச மாவை இந்த பவுலுக்கு சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த பவுலில் ஆட் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்க. இதுலேயே ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க. அரை டீஸ்பூன் போல குருமிளகை நல்லா இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு அரைக்கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்குவோம். நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா கையில் இந்த மாதிரி நல்லா அடித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்து விட்டுட்டேன். இப்போ இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை கடைசியாக சேர்த்துறனால நம்மளுக்கு அதிகமாக தண்ணி விடாது. வெங்காயத்தை முதலையே சேர்த்திட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. நல்லா அடித்து கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ நமக்கு புனுகுலு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா ஹை ஹீட்ல இருக்கிற ஆயிலில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி கையில் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இப்படி அழுத்தம் கொடுத்து நம்ம போட்டாலே ரவுண்ட் ரவுண்டாக அழகாக ஷேப்பாக விழுந்துடும். இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சு கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நான் போட்டு பார்க்குறேன். போட்டோடனே நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா அந்தளவுக்கு ஆயில் வந்து சூடாக இருக்கணும். இப்போ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம மாவை வந்து போட்டுக்கலாம். நான் எல்லாமே குட்டி குட்டி சைஸாக தான் போடுறேன். நீங்கள் பெரிய சைஸாக போடுறதுனாலும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இதே போலவே புனுகுலு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலான புனுகுலு பார்த்தீங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க. மைதா மாவு நமக்கு ஹெல்தி கிடையாது. உளுந்து மாவு செய்கிறனால ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான புனுகுலு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட தேங்காய் சட்னியோடையோ இல்லை புதினா சட்னியோடையோ வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் நல்ல சாஃப்டான புனுகுலு சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்குறதுக்கு கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான புனுகுலுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.